வெல்கம் டு குறிஞ்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை தோல் தாங்க பார்க்க போகிறோம். பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், பூண்டு தேவையான அளவு, புளி தேவையான அளவு, 1 துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயம் சிறிதளவு, இது தாங்க தேவையான பொருட்கள். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1/4 நல்லா ஹீட் ஆனதுமே அதில் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அதே ஆயிலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மறக்காமல் குறிஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே ஆயிலே வந்து உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம செய்கிற சட்னி வந்து நல்லா இருக்காது. இது கூட வந்து ஒரு 1/2 சைஸ் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பெருங்காயம் வந்து அந்த ஆயிலேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து அந்த சட்னி ஃபுல்லாகவே இதாக மிக்ஸ் ஆகும், இல்லைன்னா அது திட்டு திட்டாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ இதே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பிரண்டை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களாம் வந்து சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடாமல் இருக்கிறவங்க கூட வந்து அவங்களுக்கு பசி எடுக்கும். அடிக்கடி பசி எடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் இந்த பிரண்டை சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து அதை ஆட் பண்ணியாச்சு. அதில் வந்து இஞ்சி 1 துண்டு, அப்புறம் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இதை வந்து ஒரு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். அதே போல் வந்து வெயிட்டில் வந்து வெயிட்டில் வந்து பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அவங்களும் இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக குணமாயிடும். அதெல்லாம் வராது அதிகமாக. இது ஃப்ரை ஆன உடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. ஃபுல்லாக ரொம்ப பேஸ்ட்டாக இருக்க தேவையில்ல, கொஞ்சம் நொறுநொறுப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து லைட்டாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேலே வந்து கருவேப்பிலையும் அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்